வணக்கம். இன்றைக்கு இந்த நிகழ்வை பார்க்கும்போது உங்கள் மனதிலே ஏற்கனவே சில பதிவுகள் நான் பேசுவதை கேட்டு வந்திருக்கிறது என்றாலே, அந்த பதிவை எப்படி ஆணித்தரமாக சென்று பதிய வைத்து அதை வைத்து செயல் புரிந்து பலனை நீ மட்டுமல்ல மற்றவருக்கும் பல வைக்க முடியும் என்பதை பயிற்சி தான் இன்று பேசுகிறோம் என்றாலே, உன் மனதிலே அடித்தளத்திலே என்ன செயல் செய்தல், பலன் பெறுதல், மற்றவருக்கு பகிர்ந்தளித்தல், இவைகளெல்லாம் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும். செயல் செய்தல், பயன்பெறுதல், அனுபவித்தல் என்றாலே முழுமையாக நீ அல்ல, மற்றவருக்கு கொடுத்து அனுபவித்தல் என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆக மற்றவருக்கு கொடுப்பதால் உனக்கு குறைபாடு வராது என்பதை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் நீ கொடுத்ததை பெற்று, ஐயா நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், எனக்கு தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் போதும் கிடைக்கும் அந்த மன மகிழ்வுக்கு ஈடு இது கிடையாது என்று நினைக்கிறேன். ஆக அந்த ஈடு இணையற்று அவர்கள் உள்ளத்திலிருந்து சொல்லும் அந்த வாழ்த்து உனக்கு நன்றாக உன் உடல் மன ஆரோக்கியத்தை நல்லபடியாக வைத்திருந்து செயல்படும் தன்மை முழுமையாக இருந்து கொண்டிருக்கும் என்பதற்கு உத்தரவாதம். ஆக மற்றவருடைய வாழ்த்து என்பது நீ பெற வேண்டும் அல்லவன், அவரை வாழ்த்தி பேச வேண்டும், பாட வேண்டும் என்று. மற்றவர் காசு கொடுத்துட்டு இப்போ அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா காசு தான், நீங்கள் என்ன இந்த படை போதுமா, எந்த படை வேண்டுமா, 5 ரூபா அதுக்கு. இந்த ஒரு படத்தில் நம்ம பேர் நம்ம ஞாபகம் இல்லை, அவர் வீட்டிலிருந்து மெட்ராஸ் போகிறது வந்து நடு ரோட்டில் மாட்டிக்குவான் விவேக் அவர்கள், இந்த படை போதுமா, அந்த படை வேண்டுமா, இந்த படை வேண்டும் என்று அரசியல் கூட்டத்தில் கத்திட்டு போனால் 5 ரூபா சம்பளம். ஆக 5 ரூபா சம்பளத்தை வாங்கி காக்கா பிரியாணி வாங்கி சாப்பிட்டு உள்ள கத்துற மாதிரி காமிப்பா அந்த படத்தில், ஏன் சார் காக்கா பிரியாணி வாங்கி சாப்பிட்டு. ஆக இப்படி பார்க்கும்போது ஒரு செயல் செய்து பலன் பெற்றது என்றால் எந்த செயலை செய்து பலன் பெற்றா என்பது மிக முக்கியம். எல்லாவற்றிற்கும் செயல் செய்யும் போது பலன் கிடைக்கும். ஆக பலன் எதற்காக, அந்த பலனை வைத்து நீ மட்டுமல்ல மற்றவர்களும் என்ன பயன் பெற முடியும் என்பதை பார்க்க வேண்டும். ஆக நீ நல்ல காரியங்களை சில காரியங்களை செய்யும் போது பலன் நன்றாக நல்லவர் உனக்கு உதவு தன்மையோடு இருக்கும். ஆக சில பலன்கள் கேடு செய்வது போன்று இருந்தால் அவைகளை செய்வது மனதில் கூட நினைக்க கூடாது என்று சொல்கிறேன். ஆக எதை செய்து பலன் பெறல், எதை செய்யாமல் இருந்து பலன் பெறல், எதை செய்யாமல் இருந்து பலன் பெறல், என்ன நல்ல பலன் வச்சுக்கொள்ளு. ஆக செய் பாசிட்டிவ் அண்ட் நோ நெகட்டிவ் என்று சொல்லுவது. ஆக இப்படி பார்க்கும்போது நீ செயல் செய்வதை எதற்காக செய்கிறோம், இதை அடைய வேண்டும், அந்த மனதிலே வந்து நான் என்ன பதிவு என்பது முக்கியம். அது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இனிஷியல் திங்ஸ் விச் மேக்ஸ் யூ டு டூ அது ஜாப் எனிதிங். ஆக உன்னை செயல்பட வைப்பதெல்லாமே அந்த முதலில் நீ பெறும் கருத்து பதிவை செய்து எதை பெற வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அதை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்படுவதாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுது. நீ பெறுவதில் தவறில்லை, பெறுவதை நீ மற்றவர்களுக்கு அது என்ன அளவு நீ பகிர்ந்தளித்து நீ செய்ய வைக்க முடியும் என்பதுதான் முக்கியம். ஆக நான் தான் செய்வேன், அதை பலனை நான் தான் முழுவதும் நான் 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 நீ செய் தவறில்லை, பலனை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளி. பகிர்ந்தளின்னா கொடுத்துறாது எல்லாத்துக்கும், ஏதோ ஒரு போர்ஷன் முன்னால் முடிந்ததை நீ செயல் செய்கிறாய், அவன் செய்ய வேண்டும் என்று நினைத்தாய், அதை பங்கு நீ சேர்த்து செய்து விட்டாய். இதை விட நான் சொல்வதெல்லாம் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசியல் இன்றைக்கு இருப்பவர்கள்லாம் நாளைக்கு சார் நீங்கள் எம்எல்ஏ சீட்டு தர நிற்கிறீங்களா, நான் மாட்டேன்ப்பா வேண்டாம்ப்பா போவேன் என்று ஒவ்வொரு கட்சியில் இருந்து செயலாக்குவது அத்தனை பேருமே எனக்கு பதவி வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு இருந்தால் அந்த பதவியில் சென்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். ஆக மக்கள் நலனுக்காக சிலர் வந்து அரசாங்கத்திலிருந்து ஒரு இடத்திலே ஒரு கண்மாயை தூர் வார வேண்டும், சிலருக்கு காரியங்களுக்காக அந்த பணங்கள் தரப்படுகிறது என்றால் பின்னர் அதற்குள்ள டிபார்ட்மெண்ட் மூலமாக செய்கிறார்கள். நான் எங்கள் இது கூட எங்கள் ரோட்டரி சங்கத்தோட சில காரியங்கள் செய்யும்போது என்னுடைய கருத்தை நான் எடுத்துரைத்தேன். என்ன செய்தார்கள், ஏதோ ஒரு கம்பெனிக்கார சிமெண்ட் வந்து புதுசாக போட்டானா அதை உடனடியாக போட்டால் அப்படியே செட் ஆயிடுமா நிற்குமா, அதை நீங்கள் விளம்பரப்படுத்தி அந்த இடத்தை ரோடு போட்டு ரோட்டரி போட்டது போல் போட்டு அதை நாங்கள் செய்கிறோம், செய்தால் பலன் கிடைத்தால் எங்களுக்கு லாபம் சார், விளம்பரமாக்க மாதிரி. ஆக நீ நல்லது செய்தாய் என்றாலும் அந்த ஒரு கம்பெனியுடைய ப்ராடக்ட் விற்கப்பட வேண்டும், அதை வைத்து இவர்கள் செய்தார்கள், அந்த இடம் இவ்வளவு குறைய செலவிலே நன்றாக செய்யப்பட்டிருக்கிறது என்ற எண்ணத்தை மக்கள் மனதில் உண்டாக்கி அந்த கம்பெனிக்கு விற்பனை அதிகமாக வேண்டும் என்பதற்காக அந்த கம்பெனிக்கார ஏஜென்ட் மாதிரி வந்து உட்கார்ந்தார். நான் அன்றைக்கே சொன்னேன் தேவையற்றது, இது முனிசிபாலிட்டி செய்ய வேண்டிய வேலை, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அவர் அப்போர்ஷன் பண்ணி செய்ய வேண்டிய வேலை, ரோடு போடுவது நம் வேலை அல்ல, அதை ஏன் செய்கிறீங்க.
அதுக்கடுத்து நம்ம என்ன செய்வோம், எலக்ட்ரிசிட்டி போர்டில் வயரா தொங்கிட்டு இருக்கு, அது நல்லா இருக்கணுமா? அதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டுலேருந்து ஆள் வந்து அதுக்கு ஒரு கம்பெனி வந்து என்னுடைய பிளாஸ்டிக் வயரை வாங்கி போடுங்கள், நீங்கள் நன்றாக பல காலம் இருக்கலாம் என்பது ஒரு கம்பெனி, வில்சன் கம்பெனிக்கான வானா வந்து எல்லாத்துக்கும் பண்ணி விட்டுருவாங்க. ஆக ஒரு அரசாங்கத்திலே பணிபுரி செயல் செய்யப்பட வேண்டும் என்று உள்ள நிலையில் உள்ள வேலையை அவர்கள்தான், அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சொல்லப்பட்டது தான் செய்ய வேண்டுமே ஒழிய நாம் தலையிட்டு நான் தான் செய்தேன் செய்தேன் என்று செய்யாதீர்கள் என்று எவ்வளவு சொன்னேன். இங்கே பாருங்க, பூரா ரோடு பூரா பறிஞ்சு போய் கிடக்கு. யாராவது கேட்டால் அவர் ஹைவேஸ்க்காக நான் சொல்கிறேன், இந்த ரோட்டிலேருந்து போட வச்சு என்னமோ செய்கிறேன்னு செஞ்சாங்க சார், புதுசாக போட்டாங்க, கூட உள்ளதும் பறிஞ்சு போய் உடுமையாக போச்சு சார், ரோட்டிலிருந்து கொண்டு வந்து போட்டாங்க சார், ஒன்றுமே இல்லாமல் பறிஞ்சு போச்சு சார், இப்போ ரோடு கூட அசிங்கமாக கிடக்கு சார், ரோட்டிலிருந்து வந்தாங்க சார், செய்ய வச்சாங்க சார், பறிஞ்சு போச்சு, இப்படி தான் சொல்கிறாங்க. உள்ளே ஹைவேஸ்காரன் செய்யல, முனிசிபாலிட்டிக்காரன் செய்ய வேண்டிய வேலையை ரோட்டரி சங்கம் எடுத்து தானாக செய்தது சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். ஆக ரோட்டரி சங்கம் செய்தது முனிசிபாலிட்டி செய்ய வேண்டிய வேலையை செய்தார் என்றால், அங்கு நான் சொல்லும் போதே சொன்னேன், அங்கு உள்ளவர்களை பணியை செய்ய விடுங்கள், செய்யாவிட்டால் அதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன, யாரை தூண்டிப்பட வேண்டும், யாருக்கு எழுதிப்பட வேண்டும், அல்லது ஃபண்ட்ஸ் யாருக்கு தந்து ஆக 2 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் என்றால், நகராட்சிக்கு இந்த ரோடை போடுவதற்காக ரோட்டரியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம், அதை செலவு நீ கணக்கு வச்சுக்கோ, செயல் செய்வது அவர்களாக இருக்கட்டும், ஆனால் பணம் கொடுத்தது நீயா இருக்கட்டும் என்று சொன்னால், ரோட்டரி போட்ட ரோடுன்னு போட வச்சுக்கோ, அதை விட்டுட்டு நாங்களே செய்கிறோம் போய் செய்யுது மற்றவருடைய வேலையை. அதோடு சொன்னாங்க, எங்கேயோ சாக்கடையை தள்ளி விட்டு அடைச்சி போச்சு வச்சுருக்கிறதாங்க சார், தேவையற்றது. அதற்கென்று ஒரு அரசாங்கத்தில் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது அதை செய்ய வையுங்கள், அதற்கு பெட்டிஷன் போடணுமா என்ன போடணுமா, பிடிச்சி புரிதமாக மேக் தம் டு டூ தி ஜாப். நாங்கள் அதை சொன்னேன் ஏற்கனவே, நான் சில நேரங்களில் முனிசிபல் சர்வீஸ் என்று சொல்லப்பட்ட, நான் ஆரணி முனிசிபாலிட்டி காஞ்சிபுரம் முனிசிபாலிட்டியில் இருந்தபோது, முனிசிபாலிட்டி சர்வீஸ் அல்ல எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக இருந்தபோது, அந்த நகரத்திலே உள்ள அந்த இன்ஜினியர் கமிஷனர் நான் எலக்ட்ரிசிட்டி போர்டு மற்ற பிடபிள்யூ மாதிரி ஹைவேஸ் நாங்கள் எல்லாம் ரோட்டில் போவோம். நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கு ரோட்டில் போய் மக்கள் குறைந்து இருப்பேன் ஒரு நாள் வச்சுருப்போம். போகும்போது சார் ஒரு அங்கே உள்ள பெண்கள்லாம் குடத்தை கையில் வச்சுக்கிட்டு, சார் இந்த இடத்துல ஒரு கம்பம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார், ராத்திரி சப்ளை இருக்குன்னா ராத்திரி தண்ணி வருது சார், அந்த நேரத்தில் கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுன்னா நாங்கள் போய் பிடிக்க முடியும், இல்லைன்னா பூச்சி விட்டு ஏதாவது இருக்கும், ஏதாவது பயமாக இருக்கும் சார், ஒரு விளக்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த கிராமத்தின் பக்கத்தில் சொல்லுவார், அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் இருந்தால் என்று. உடனே கமிஷனர் இது ரெசல்யூஷன் நம்பர் 42 பேஜ் நம்பர் 46 எழுதுவார், இந்த இடத்துல இந்த மக்கள் குறை சொல்லப்பட்டது கேட்டறிந்து இந்த குறை தீர்ப்பதற்காக இந்த இடத்துல ஒரு கம்பம் போட்டு விளக்கு மின்சாரத்தை எடுத்து விளக்கொலி ஏற்பாடு செய்வதற்காக மின்சார வாரியத்தை கேட்டுக்கொள்வது என்றும் அதற்குள்ள செலவுகளை முனிசிபாலிட்டி ஏற்றுக்கொள்வது என்றும் தீர்மானிக்கப்பட்டது, தீர்மானம் போட்டுச்சு. தி ரெசல்யூஷன் காப்பி எனக்கு வந்துடும், நான் உடனே அணியாருமே எக்ஸிக்யூட்டிவ் நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணுவோம், தி முனிசிபாலிட்டி ஹஸ் ஆஃபர்ட் தி ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் டூயிங் தி ஜாப், தெர் இஸ் நோ எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ வி டூ குட் ஃபார் தி பீப்புள் இன் தி ஏரியா என்று எஸ்டிமேட் அணியாருமே போட்டு சாங்ஷன் பண்ணி மறுநாள் கம்பம் போய் இறங்குவோம், லைன் இழுத்துருவோம். அதுக்கு அடுத்த அதே வெள்ளிக்கிழமை நான் குறைஞ்சிருக்கு நாள் வரும்போது லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். யா ஒரு வாரத்தில் நீங்கள் சொன்னதை விட அற்புதமாக லைட் எரியுதுயா விளக்கு, ஒரு லைட்டுக்கு 2 லைட்டு போட்டிங்க சார், என்ன சார் இப்படி இவ்வளோ இதான் செய்தீங்க சார், எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்கு சார் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்துவார்கள். இன்றும் நான் அந்த இடத்துக்கு சென்றால் அவரை பார்க்கலாம், அதை செய்ததால் நான் பெற்ற அந்த ஒரு நன்றி அறிவித்தலை மற்றவர்கள் சொன்ன நன்றி எனக்கு இன்னும் மனதில் ஒழித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ததால் தான் சார் உடனடியாக வந்தது, எத்தனையோ 6 மாதமாக சொல்லிட்டு நடக்கலாம் சார் என்று சொல்லும்போது, அந்த செயல் செய்து பலன் பெற்றவர்கள் நன்றி என்று சொல்லும்போது நீ ஒரு மனதிலே ஒரு மகிழ்வை பெறுகிறாயே, அது எத்தனையோ பங்கு உன் ஆரோக்கியத்தை தருகிறது என்று நினைத்துக் கொள்கிறது. இப்படி பார்க்கும்போது சில நேரங்களில் வந்தவொடனே நம்ம ஃப்ரெண்டு இருப்பாங்க கட்சி அரசியல் கட்சிகள், சார் இங்கே பல பேர் கெடுத்து வைக்க போல இருக்கு சார், இப்படி எல்லாத்தையும் செஞ்சுன்னா எங்களை யார் சார் கேட்பாங்க, நாங்கள் கவுன்சிலர் மாதிரி நாங்கள் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்ச மாதிரி காமிச்சிங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் வரலாம் கான்ட்ராக்டுக்கு, அதெல்லாம் தேவையில்லை. ஆக நீ செய்தது போல இல்லையா, மக்கள் கேட்கிறார்கள், நேராக வந்து அணுகுகிறார்கள், நாங்கள் செய்வதற்காக அரசாங்கத்தினால் பணம் பெறுகிறோம், சம்பளம் பெறுகிறோம், செய்கிறோம், நீ செய்யக்கூடாது என்று சொல்ல முடியாது, நீ சொன்னால்தான் செய்ய வேண்டும் என்ற நிலை உருவாக்கப்படக்கூடாது, நீ என்ன அரசியல்வாதி ஏஜென்ட் மாதிரி விடலை, டிபார்ட்மெண்ட் சம்பளம் கொடுத்து இன்னைக்கு 40,000 50,000 வாங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம்,
அதுக்குள்ள எஸ்டிமேட்டுக்கு ஃபண்ட்ஸ் வந்து அரசாங்கமே கொடுக்குது, மக்கள் கேட்கிறார்கள், செய்கிறோம். அது நீங்க என்ன ஏஜென்ட் மாதிரி நீங்க இந்த கட்சிக்காரருக்கு போய் கேட்டு சொன்னோடே செய்யணும்னா அப்ப கட்சிக்காரன்தான் வாழணும் அர்த்தமா? கட்சி தேவையற்றது. மக்கள் நலனை கேட்டு என்ன வேண்டும் என்று கேட்டு சொல்லிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. மக்களை வந்து அரசாங்க உத்தியோகத்தை பார்க்க வேண்டியது இருக்கிற நிலை, இடைத்தரகர் எதுக்கு என்ற நிலை வந்து விட்டால் யாருமே கவுன்சிலர் வேலைக்கோ மற்ற வேலை எலெக்ஷன் கூட நிக்க மாட்டாங்க சார், யாரும் பேசாம இருக்கு சார் நீங்க எல்லாம் அப்படின்ட்டு மாத்திடுவாங்க. நம்ம மாத்துறதுக்கு அவங்களுக்கு ஆள் அங்க இருக்காங்க, டிங் 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 மேல மாத்தி இவரை இருந்ததுன்னா ஒப்பு இவரை மாத்தி விடுவாங்க. கவலைப்படாது, நீ செய்த செயல், நீ மக்களுக்காக சேவை செய்வதற்காக செய்த செயல் இன்றும் கவனிக்கப்படுகிறது. இன்றைக்கும் நான் ஆரணி என்ற ஊருக்கும் அந்த நகருக்கோ காஞ்சிபுரம் என்ற ஊருக்கு சென்றால் எனக்கு அந்த தெருவில் லைட் போட்டது இதை செய்ததெல்லாம் பார்க்கும்போது அவர்களே ஓடியாந்து ஐயா நீங்க நல்லா இருக்கும். ஆனால் 25 அன்றைக்கு விழுப்புரத்துக்கு நான் போயிருந்த ஒரு நான் என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை, விழுப்புரத்துக்கு சென்று இருந்து 96 97 ரிட்டையர் ஆனாச்சு. நான் இப்போ போனேன், எத்தனை வருஷம் ஆச்சு, 24 வருஷம் 23 வருஷம் கழிச்சு போனாலும் அங்கு ஒரு 20 பேர் உட்கார்ந்து கொண்டு 20 30 பேர் இருக்கும் உட்கார்ந்து கொண்டு ஐயா வருகிறார் பார்க்க வேண்டும். நாங்கள் போட்ட ஏசி நாங்கள் போட்ட செயல் எல்லாம் அங்கு அழகாக இருக்கு சார். நீங்கள் செஞ்சது பிறகு யாரும் செய்ய அது நினைக்காதீங்கப்பா, அவங்கவுங்க செய்ய வேண்டியது செஞ்சுருப்பாங்க. இவர் செஞ்சாரு அவர் செஞ்சார்னு சொல்லாதீங்க. டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை நான் செஞ்சேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு மேலதிகாரி கிடைத்தார். இன்றைக்கு உன்னுடைய பவர்ஸ் என்று சொல்லப்பட்டது ஏசி எக்ஸிபிஷன் ஏசி சிக்கு தான் ஃபுல் பவர்ஸியா, ஒரு 1.5 டன் ஏசி வந்து இன்னைக்கு 30,000 ரூபா 3 டன் 1 லட்ச ரூபா வாங்கி போடு, 8 லட்ச ரூபா வாங்கி போடு, உலகிறது பவர்ஸ். யூ எக்ஸசைஸ் தி பவர்ஸ். ரிட்டையராக போறேன் இது மாதிரி செஞ்சோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பெடிஷன் இருந்தால் கவலைப்படாத. உனக்கென்று ஒரு செங்கலை கூட நீ எடுக்காமல் செல்லும் போது செயல் புரியும் போது உன்னை யாரும் என்னவும் செய்ய முடியாது. யூ கோ ஹட் வித் வாட் யூ கேன் அண்ட் கெட் தி அப்ரிசியேஷன் ஃப்ரம் தி பப்ளிக். ஆக அந்த அங்குள்ள கிராம அங்குள்ள மக்கள் உன்னை மகிழ்விக்கிறார்கள், நன்றி என்று சொல்லுகிறார் என்றா. இத்தனை ஆண்டுகள் கழித்து நீங்கள் செய்ததற்கு இன்னும் நினைவில் இருக்கிறது ஐயா என்று சொல்லுகிறார் என்றா. அதுதான் நீ செய்ததனுடைய பலன், அந்த பலனை பெற்றதால் உன் ஆரோக்கியம் என்று சொல்லணும். ஆக ஏதோ டிசிடிவ் மற்ற டிபார்ட்மெண்ட் சொல்ல வேண்டாம், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதம் ரிட்டையர் ஆக போகிறான்னு தெரிஞ்சாலே அவரை கவனிக்க மாட்டேங்க. அவர் வீட்டில் ஒரு பியூன் போய் செல்ஃப் 2 பியூன் எடுத்த காலத்தில் ஒரு பெர்சனல் பியூன் ஒருத்தர் இருப்பார், வீட்டுக்கு வேண்டிய ஜாமான் அங்கமாக வாங்குறது அந்த அந்த மாதிரி வேலையை செஞ்சால் அந்த எதுக்காக அரசாங்கம் நடந்தது அந்த மாதிரி வேலையை செஞ்சால் இவர் அரசாங்க உத்தியோகர்கள் அந்த வேலையிலிருந்து விடுதலை பெற்று நன்றாக செயல்புரிந்து மக்களுக்கு சேவை செய்வாய். ஆக அந்த வேலை மற்றவர்கள் செய்யப்படும் போது அரசாங்கத்திலிருந்து பணம் இருந்து செய்ய வைக்கப்படும் போது இவர் இலவாக வந்து மின்சார டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை பார்த்து மக்கள் நலனை கவனிக்காமல் என்பதற்காக பெர்சனல் பியூன் என்று ஒருத்தர் தந்தார்கள். ஒரு ஆபீசர் மேலே போச்சுன்னா அவருடைய சம்பளத்தை அரசாங்கம் தந்து விடும், அவரை வீட்டில் வேலை வாங்கலாம், எங்கு வேலை வாங்குவதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு என்றால் அந்த வேலையை அதிகாரம் அவர் செய்யும் போது நீ அரசாங்க உத்தியோகத்தை நன்று இன்னும் ஆராய்ந்து அழகாக இதை விட அருமையாக செய்யலாம் என்பதற்காக தரப்பட்ட செயல் நீங்கள் செய்யுங்கள் செய்தார்கள் என்றால் அதுடைய பலன் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆக ஒரு செயல் செய்தால் இன்றைக்கும் அந்த செயல் செய்ததனுடைய பலன் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இன்னும் சொல்லுவேன். ஆவணக்குளம் என்ற ஊரிலே பம்ப் செட் கொடுத்த போது முதல் அந்த வாழை மரத்தை வெட்டும் போது ஆண்டவரே என்று சொல்லி வெட்டுகிறார் என்றார். எத்தனை பேர் சுவிட்சை போடும் போது ஆண்டவரே என்று சொல்லி போடுகிறார் என்றால் இவ்விளக்கு வெளிச்சத்துக்காக ஆண்டவர் என்று சொல்லவில்லை, இதை மின்சாரத்தை கொண்டு வந்து எங்கள் வீட்டிற்கு செயல்புரிய வைத்த நீங்கள் தான் நன்றி உங்களுக்கு தானையா என்று சொல்லுவார். ஆக நீ செய்த செயலை மக்கள் நினைவில் கொண்டு நன்றி கொள்ளும் போது நீ மனதிலே மகிழ்வடையும் போது அந்த மகிழ்ச்சி உடல் மன ஆரோக்கியத்தை பெருக்குகிறது. Even now, it can't be confirmed that in more number of years, every day I am becoming younger and younger, I am telling like that. Every day, I feel that I am நேற்றை விட இன்று இளமையாக இருக்கிறேன். இன்னும் நாளை இதை விட இளமையாக இருந்து செயல்புரிந்து மற்றவர் நலனை கவனிக்கும் தன்மை பெற்றவனாக மாறிக்கொண்டே வருகிறேன் என்ற எண்ணத்தை வலுவாக்குங்கள், சேவை செய்யுங்கள், நலன் பெறுங்கள், நலன் பெற வையுங்கள். நன்றி, வணக்கம்.